ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழிவர்ஸ். இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீ ஃபயரில் புதுசாக விஷிங் வேல் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு, அதுக்கப்புறம் கன் ஸ்கின் கிரேட்டு, பேராஷூட்டு, ஸ்கேட் போர்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எப்படி ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மணி ஏர்னிங் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கேம் விளையாடி அன்லிமிட்டட் மணி ஏர்ன் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஈஸியாக டாப்அப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 MB. ஸோ 80 MB அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா மேலே அந்த பிங்கு இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது சைஸு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணி குறைச்சிக்கலாம். ஓ, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த நீங்கள் யாரை கில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ பெருசாக கூட வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து யாரை கில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எங்கே வேணால் நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் 80 MB அந்த மாதிரி வரும். ஸோ மறக்காமல் போய் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை மாற்றி வச்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் அல்வாரா கேரக்டர் வந்து டாப் அப் ஈவெண்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஸோ கேரக்டர் ராயலில் தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலில் சொன்ன மாதிரி அதே மாதிரி கேரக்டர் ராயலில் விட்டாங்க. ஸோ 23 days வரைக்கும் இருக்கும் இந்த அல்வாரா கேரக்டர், இந்த கேரக்டர் ராயலில். ஸோ 25 diamond தான், நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து லெவல் 8 கேரக்டர் கார் அந்த மாதிரி கூட, அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷிங் வெல் ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போய் பார்த்தேன், அதில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு உள்ளே வருவீங்களே, ஸோ உள்ளே வரப்பே வந்து பார்த்திங்கன்னா விஷிங் வெல்னு ஈவெண்ட் காட்டும். ஸோ அதை கொடுத்து போனால் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து அது உள்ளே வந்தோடனே மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ காமிக்கிறேன். ஸோ இதாக எடுத்தோடனே வரும் விஷிங் வெல்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20-29 வரைக்கும் இருக்குது இந்த ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து 100% கேரண்டீட். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 bags. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 bags வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஏதோ ஒரு பேக்கை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கன் ஸ்கின் கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் 6 gun skin கிரேட் இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நானும் வந்து ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேராஷூட். ஸோ இதுலேயே வந்து ஓகே, 6 parachute வந்து பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஸ்கேட் போர்டு. ஸோ ஸ்கேட் போர்டும் ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் கடைசியில் ஒரு ஸ்கேட் போர்டு, அது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சே அப்படினால நான் அந்த ஸ்கேட் போர்டு சூஸ் பண்ணிட்டேன். இது ஓகே, இது நாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நாலுமே சூஸ் பண்ணால் தான் அந்த என்டருங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ நாலுமே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்தக்கப்புறம் மாற்ற முடியாது, நீங்கள் ப்ரைஸை கொடுத்தது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தே வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணதுக்கு வந்து 20 stars தந்துடுவாங்க. ஓகே, அதை கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 50 stars எடுக்கணும். 50 stars எடுத்தால் மட்டுமே வந்து உங்களால் மொதல் ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 stars இருக்குது. ஸோ எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மிஷன் தான். ஸோ நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணும், அதுக்கப்புறம் 3 enemy கில் பண்ணும். ஸோ அதெல்லாம் கிளாஸ் ஸ்குவாட் போட்டவே கில் பண்ணிடலாம். அப்புறம் 3 games ப்ளே பண்ணும், அது மாதிரிலாம் போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 60 stars வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 50 stars வந்து நீங்கள் 4 missions முடித்தா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தம் 4 நாளைக்குள்ளே எல்லாமே எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷினையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ கிளைம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ 50 stars கிடச்சிரும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த கிஃப்ட்னு இருக்கும். ஸோ அந்த கிஃப்டை டச் பண்ணால் நீங்கள் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சூஸ் ஆகும். ஸோ எனக்கு என்ன சூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது. ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த கன் ஸ்கின் கிரேட் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இருக்க எல்லா ப்ரைஸுமே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிடும். அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இதில் இருக்க எல்லா மிஷனுமே டெய்லி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 நாளில் இந்த மிஷனை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் விளாண்டே போதும், ஈஸியாக இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டு இருக்கலாம். சரி, ஓகே, அந்த கன் ஸ்கின் அந்த கிரேட்டில் என்ன கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ அதில் கூட ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஸ்கின் தான், ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு பெர்மன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தேன், எனக்கு வந்து ஆனால் பெர்மன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ உங்கள் லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெர்மன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் MP5, அதுக்கப்புறம் P90, SKS இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ணுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டேன். அட பாவிக்கலாம், P90 அதுக்கப்புறம் ஸ்கேர் கொடுத்துருக்காங்க. பட் எதுவுமே எனக்கு வந்து பெர்மனன்ட் கிடைக்கல. பட் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான கன் ஸ்கின் தான்.
ஸோ உங்களுக்கு எந்த கிரேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா பெர்மனெண்ட்டே கிடைக்கலாம். ஸோ நான் இந்த கிரேட் சூஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கேரு, அதுக்கப்புறம் P90. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதே ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு சர்வரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சர்வரில் ஒரு வேஸ்ட்டு சர்வர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எமௌண்ட்டு, ஸோ எமௌண்ட்னா சாதாரண எமௌண்ட் இல்லை, ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரேரான எமௌண்ட்டு. ஸோ அந்த பிக்சரில் பாருங்கள் என்னென்ன எமௌண்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுமாதிரி அதிகமாக யாருக்கிட்டுமே இருக்காத எமௌண்ட்டு, அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. சரி, ஓகே, அதுக்கப்புறம் பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான பேக்கு, முக்கியமாக அந்த ஜோக்கர் மூஞ்சி பேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பேக் கூட வந்து பார்த்திங்கன்னா ரேரான பேக்கு தான். அப்புறம் நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் விட்ட பேக்கில் இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேராஷூட், பேராஷூட்டர் கூட ஓகே, ஏதோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேறு பேராஷூட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த அதே ஸ்கேட் போர்டு தான், இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டு கொடுக்கல. ஸோ இதுலேயே வேறு லெவல் ஸ்கேட் போர்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம டென்ஷன் ஆகிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சர்வரில் அதோட ரொம்ப மட்டமாக கொடுக்குறானுங்க. ஸோ எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க அப்படின்ட்டு இப்படி பண்ணுறானுங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி, ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.